கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய மீட்பு, நம்மை அதை எப்படி உயர்த்தி இருக்கிறது, பிதாவின் வலது பாசத்தில் எப்படி உட்கார வைத்திருக்கிறது, நம்ம என்னவாய் ஆக்கி இருக்கிறது, நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, நாம் நம்முடைய பாதபடி கீழாக எல்லாம் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி அவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிறோம், நாம் எப்படி ராஜாக்களாக இருக்கிறோம், இதை பற்றியது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை எண்ணி பாருங்கள்னு சொல்லி மேலானவைகளை நாடுங்கள். பணிந்து பணங்கியே தொழுவோ, துதியின் கீதமிசை தொடர்பு கொள்க. மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகள்னா என்ன? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். எங்க இருக்குது அந்த மேலானவைகள்? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறதில் உள்ள, வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். இது எப்படி நாடுறது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் போய் வீற்றிருந்தார் இருக்குது. அங்கே உள்ளவைகள் எப்படி நாடுறது? நான் என்ன தான் பண்ணணும் இதை நாடுறது? இதைத்தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. அது என்னத்தை பண்ணுறது? அதை நான் என்ன நாடணும் இப்போ? ஆமாம், அவர் அங்கே வீட்டில் இருக்கிறாரு.
நான் என்னத்தை நாடணும்? நான் என்னத்தை நாடணும்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் அங்கே வீற்றிருக்கிறார் என்பதன் அர்த்தம் என்ன? எபேசியர் 2 சொல்லுது 6-7 வார்த்தை பார்த்தீங்கன்னா 8 வர, அவர் மட்டும் இல்லை என்னையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து உயர்த்தி அங்கே அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார். வீற்றிருக்கும் அந்த இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள்னா அந்த இடத்துல அவர் வீற்றிருக்கிறாரு. அதை அதன் அர்த்தம் அவர் ஏன் அங்கே வீற்றிருக்கிறார், அது எனக்கு என்ன பண்ணியிருக்கிறது, அதனால் நான் இன்றைக்கு என்னவா இருக்கிறேன், நான் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறேன் அவரோட, நானும் அவரோட எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் உன்னதத்தில், அவருடைய பாதபடி கீழாக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. பேசியர் 1 கடைசி வசனங்கள்லாம் சொல்லுது, அவருடைய பாதத்து கீழே வைக்கப்பட்டிருக்குன்னா அப்ப நான் அவரோட உட்கார்ந்து இருக்கிறேன்னா என்னுடைய பாதத்து கீழாகவும் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறதுக்கு இப்படிப்பட்ட உண்மைகளை நாடுங்கள், இதை சிந்தித்து பாருங்கள்னு சொல்லியிருக்கிறதான். அது என்ன சொல்ல வர்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை தொடாத ருசி பாராத தீண்டாத அதல்ல, சுய இஷ்டமான ஆராதனை, மாயான தாழ்மை, சரீர ஒடுக்குதல், இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியம். ஆவிக்குரிய ஜீவியம் எது? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு உயிரோடு எழுந்தபோது நானும் அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் உன்னதத்தில் உட்கார வைக்கப்படும் போது நானும் இங்கிருந்து உயர்த்தப்பட்டு அவரோடு கூட பிதாவுடைய வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் உட்கார்ந்திருக்கிறேன் அவருடைய பாதப்படியில் எல்லாம் இருக்கிறது போல என்னுடைய பாதப்படியிலும் எல்லாம் இருக்கிறது. நான் அதிகாரம் பெற்றவனாய் இருக்கிறேன், ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்களை பெற்றவனாய் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் இங்க உட்கார்ந்திருக்கிறேன். மேலானவர்களை நாடுங்கள்னா இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கீழான புத்தி வேண்டாம், வெறும் சரீர ஒடுக்குதல், மாயையான தாழ்மை, சுய இஷ்டமான ஆராதனை, தொண்டா தொடாத சீண்டாத ருசி பாராத, இதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவ வாழ்க்கை அது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இப்படிப்பட்ட மத போதனைகள் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய மீட்பு, நம்மை அதை எப்படி உயர்த்தி இருக்கிறது, பிதாவின் வலது பாசத்தில் எப்படி உட்கார வைத்திருக்கிறது, நம்ம என்னவாய் ஆக்கி இருக்கிறது, நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, நாம் நம்முடைய பாதபடி கீழாக எல்லாம் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி அவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிறோம், நாம் எப்படி ராஜாக்களாக இருக்கிறோம், இதை பற்றியது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதை எண்ணி பாருங்கள்னு சொல்லி மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்ப இப்படிப்பட்ட எண்ணங்களை நாட வேணும். இந்த எண்ணங்களால் நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய உள்ளங்களை இப்படிப்பட்ட மேலான எண்ணங்கள், கீழான எண்ணம் இல்லை, எந்த சட்டை போட்ட, என்ன கிராப் வெட்டின, அதை தொடாத, இதை சீண்டாத, இதை ருசி பாராத, அதில் என்ன மாதிரி சத்தியங்கள், நான் அவரோடு உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அப்படிப்பட்டவர்களை நாடுங்கள். அப்படிப்பட்டவர்களை நாடி அப்படிப்பட்டவர்களின் மீது உங்கள் மனதை வையுங்கள். அப்படிப்பட்ட உன்னதமான எண்ணங்களின் மீது உங்களுடைய மனதை வையுங்கள். அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதை நிரப்பட்டும், அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதுக்குள் ஊடுருவட்டும், அது உங்களை ஆளுகை செய்யட்டும். இட் மஸ்ட் பெனிட்ரேட் யூ அண்ட் டாமினேட் யூ. அது வந்து நம்மை ஊடுருவி நம்மை ஆளாவிட்டால், இப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்கள் நம்மை ஊடுருவி நம்மை ஆளாவிட்டால், நாம் தேவனுடைய மகிமையை காண்பதில்லை, தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை எப்படி பார்க்கறதுங்க, தேவனுடைய வல்லமை எப்படி பார்க்கறது, வெறும் வல்லமை தாரும் தேவா தாரும் தேவன் பாட்டே இருந்தால் அவர் எப்படியா கொட்டுவார்னு நினச்சிட்டு இருக்காங்க. வல்லமை எப்படி பார்க்கறது நான் சொல்லுகிறேன், என்றைக்கு இந்த மேலானவைகளை நாடுறோமோ, எப்படி என்றைக்கு இந்த எண்ணங்கள்லாம் வந்து நம்ம உள்ளத்தை ஊடுருவி நம்முடைய மனதை நிரப்புகிறதோ, என்றைக்கு அது நம்ம டாமினேட் பண்ணுகிறதோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை நாம் காண்போம், வேற லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் காண்போம். அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வர வேணும். இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். எந்த கண்ணும் கன்றாத, எந்த காதும் கேட்டுறாத, எந்த மனதுக்கும் தோன்றாத
தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான சத்தியங்களை காரியங்களை இந்த உன்னதமான வாழ்க்கையை குறித்து கேள்விப்படணும். கேட்டு 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 அதை உள்ளத்தில் வச்சு 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 இப்படிதான் வளரணும். இதை வச்சு வளரும் போது அது நமக்குள்ள வந்து அதை ஆட்கொள்ளும் போது அந்த எண்ணங்கள் ஆட்கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை நம்ம நம் மூலமாய் கிரியை செய்கிறது. அது நம்ம உயர்த்தக்கூடிய வல்லமை, உயர்வான வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை. நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுன்னா அவங்களுக்கு எப்படின்னா சிலர் இருக்கிறாங்க பாருங்க, டயட்டில் போகணுன்னு ஆசை அவங்களுக்கு. கேட்டுக்கப்பட்டுறீங்களா? உடம்பு பெற்றுக்கிட்டே போகுது, சரி டயட் இருப்போம் அப்படின்னு டயட்டை பற்றி யாரோ சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு. சரி டயட் இருக்கிறாங்க, எப்படி டயட் இருக்கிறாங்கண்ணா? நல்லா சாப்பிட வேண்டியது, கோழி மட்டன் மீன் முட்டை ஒன்றும் விடுறது இல்லை, காடை கவுதாரி போட்டி தோஞ்சல் மூளை ஈரல் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டுட்டு ஒரு டயட் கோக் ஒன்று கொடுங்கன்றது. ஏன்னா எல்லாம் சாப்பிட்டாச்சு, இவங்க நினைக்கிறாங்க ஒரு டயட் கோக் கொடுத்தா இதெல்லாம் கழுவிடும். ஒரு டயட், அது மட்டும் டயட்டு, ஏன்னா அது வேற போய் ரொம்ப வெயிட் ஏறிடும். அது அப்போ அது மட்டும் டயட்டு. இப்போ இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த டயட் கோக் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடும் பார்க்குறேன். இது மட்டும் ரொம்ப கரெக்டாக டயட், இப்போ மட்டும் டயட்டு. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு சர்ச்சை வந்து இந்த டயட் கோக் மாதிரி பார்க்குறாங்க. திங்கள்லேருந்து சனி வரைக்கும் கண்ட கண்டதெல்லாம் தீக்குள்ளே போட்டுக்கிறது, கண்ட கண்ட சினிமா, கண்ட கண்ட இது ரொம்ப மோசமான இதெல்லாம் எல்லாம் பார்த்து 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 விடாமல் அதை பார்த்து 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 எல்லாத்தையும் உள்ளே டவுன்லோட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் நல்லா முழுகியாச்சு, எல்லாத்தையும் வேண்டாதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஆறு நாளாக ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிறாங்க பாஸ்டர்கிட்ட, ஒரு டயட் சர்வீஸ் மாதிரி ஒன்று வைங்க, ஒரே ஒரு பாட்டு, ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஆறு நாள் எல்லாம் முழுங்கியாச்சு, இப்போ சர்வீஸ் மட்டும் எப்படி இருக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட், 10 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஏன்னா இவருக்கு என்னென்னா, ஆறு நாளும் செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு ஏழாவது நாள் வந்து ஓய்வு நல்ல வந்து கோயிலில் அக்கடான்னு உட்காந்துருந்து ஒரு டயட் கோக்கு மாதிரி கொஞ்சம் பிரசங்கத்தை கேட்டு எந்திரிச்சு போனால் அந்த ஆறு நாள் பாவமும் கழுவப்பட்டுருன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் சரி பண்ணி இந்த ஏழாவது நாள் இந்த கோயிலுக்கு வந்ததில் எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறாரு. அது வந்து உங்கள் கான்ஷியன்ஸை வேணால் கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்திப்படுத்தும், ஏதோ நீங்கள் நல்லதை பண்ணிட்டதாக, ஆனால் உங்களுக்கு எந்த பயனையும் தராது. எப்படி பயன் உண்டாகுது பாருங்கள், மனம் புதிதாகிறதுனா எப்படிங்க, மனம் புதிதாகிறதுனாலே அதாவது மறுரூபமாகுங்கள் இருக்குது. மனம் புதிதாகணும், மறுரூபம் எப்படி மனம் புதிதாகுது, எப்படி வேறு மனுஷனாக மாறுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு டயட் சர்வீஸுக்கு போகிறதுனால இல்லை, டயட் கோக் குடிக்கிற மாதிரி இல்லது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லா நாட்களிலும் வாய்ப்புகள் நம் மண்டையில் வருகிறது. என்ன விதமான வாய்ப்புகள், வசனத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த எண்ணத்தை உள்ள வைக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகள், அந்த கேட்டவைகளை பயிற்சிவிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதை தியானிக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்படி கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு தியானித்து பேசி மனதில் வைத்து இதை பயிற்சி விக்கிறது திங்கள்லேருந்து சனி வரைக்கும் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னும் கொஞ்சம் கேட்கணும், இன்னும் கொஞ்சம் கேட்டு, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் உள்ளவர்களாகி திங்களின் செவ்வாய் வரைக்கும் திருப்பி அதை தியானிச்சு அசைப்போட்டு உள்ள இறக்கி அதன்படி செய்து அதை இன்னும் ஆழமா போற வேலையில் இறங்கினாதான் என்ன ஆகுது, மனம் புதிதாகி மறுரூபம் ஆக முடியும். எந்த அளவுக்கு ஆகணும், எந்த அளவுக்கு மனம் புதிதாகிட்டே இருக்கணும், எது லிமிட், எது நீங்க இப்ப புதிதாயிடுச்சுன்னு எப்ப தெரியும், எவ்வளவு நாள் புதிதாக்கணும், எப்ப நமக்கு தெரியும் புதிதாயிடுச்சுன்னு, எவ்வளவு நாள் புதிதாக்கணும்னா, நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். போட்டு 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 நம்முடைய தீர்மானம் வந்து என்ன பண்ணும், எதுலேருந்து வரணும், இந்த எண்ணங்களிலிருந்து வர வேண்டும். ஆதியாகமம் 13 ஆபிரகாம் எடுத்த ஒரு தீர்மானத்தை காமிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமுடைய வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரமும்
கூடாரங்களும் இருந்தன. அதாவது லோத்து ஆபிரகாமுடைய வர்றான், உங்களுக்கு தெரியும், எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே தெய்வாதீனமாக ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாய் சீமானாய் மாறுகிறான். ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு வேலைக்காரர் வேலைக்காரிகள் உள்ள சீமானாக மாறுகிறான். ரெண்டாம் வசனம் சொல்லுது, கூட லோத்து ஒட்டிக்கிட்டே வர்றான் பாருங்க, ஒட்டிக்கிட்டே வந்து அவனும் சீமானாயிட்டான், அவர் குட்டி சீமானாக ஆயிட்டான். இங்கே நிரம்பி வழியிறதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அவன் அப்படி இவன் கூட இருந்து அவன் சீமான் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு தரிசனம் கிடையாது, ஒரு அர்ப்பணிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாருங்க, இவன் கூட ஓட்டிகிட்டு இருந்து அவனும் அப்படியே ஆபிரகாமின் தேவன் மூலமாக அப்படியே சீமான் ஆயிட்டான். சீமான் ஆயிட்டு இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது, அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே. வெல்த்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியல. ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ பலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஏன் அதை வாசித்தான்னா, லோத்து வந்து ஒரு வேறு விதமான உலக பிரகாரமான மென்டாலிட்டி உள்ள ஒரு மனுஷன். ஆபிரகாம் வந்து கிங்டம் மென்டாலிட்டி உள்ள மனுஷன். இவன் மென்டாலிட்டி வேற, அவன் மென்டாலிட்டி வேற. பிரியும் போது ஆபிரகாம் என்ன சொல்கிறான், எப்போ நம்ம சண்டையே வேணாம், இவ்வளோ பெரிய பூமி இருக்குது, நீ பாரு எது உனக்கு வசதிப்படுதோ எது உனக்கு பிரியமாக இருக்குதோ அந்த இடத்த நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், உனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸை கொடுத்துட்றேன்றான். நீ முதல்ல எடுத்துக்கோ, எது உனக்கு வேணுமோ அது முதல்ல எடுத்துக்கோ. கூட இருந்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இந்த முட்டாளை பாருங்க, இவன் வந்து அவனை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறான், அவன் கூட ஒட்டிக்கிட்டு வந்தவன், இவனாலேயே பணக்காரனானா, அவனுக்கு நீ முதல்ல எடுத்துக்கோ அப்புறம் நான் எடுத்துக்கோன்றான் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், முதல்ல சாய்ஸ் கொடுத்த உடனே அவன் உடனே வேலையில் இறங்கிடுறான். வேலையில் அவன் கணக்கே வேற மாதிரி இருக்கு பாருங்க. வேலையில் இறங்கின உடனே சாய்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்குறான். அப்படி பார்க்குறான், பார்த்த உடனே முதல் காரியம் அவன் டிட்டர்மின் பண்ணுறது என்ன, நீர்வளம் பொறிந்தனதாக இருந்தது. இடம் வந்து எப்படி இருக்குது, நல்ல வாட்டர் சப்ளை ஜம்முன்னு இருந்தது. உடனே டிசிஷன் எடுத்துட்டான். அவன் மைண்ட் எப்படி வேலை செய்து பாருங்க, அவன் ஒரு உலகத்தான், அவன் வந்து ரொம்ப கணக்கு பெருவழி, கணக்கு போடுறதுல ரொம்ப கில்லாரி. தண்ணி வருது, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குது, எகிப்து தேசம் மாதிரி இருக்குது, அதுதான் என் சாய்ஸ், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நேரம் போய் அங்கே கூடாரம் போட்டான் பாருங்க. அங்கே கூடாரம் போட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுது 13, சோதோமின் ஜனங்கள், சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டானா, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அதெல்லாம் இவன் கவனிக்கல. தண்ணி வருதா, அதை பற்றி இவனுக்கு கவலை இல்லை. தண்ணி வருதா, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதா, எகிப்து தேசம் மாதிரி இருக்குதா, அதுதான் ஒன்று. நமக்கு கணக்கை போட்டான், கரெக்டாக வேலையை முடித்தான், ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு கொடுத்தாரு, அவர் மனசை மாற்றிக்கிறதுக்குள்ளே டப்புன்னு எடுத்துக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் இப்படி போகிறேன்ட்டு சூஸ் பண்ணிட்டு வந்துட்டான். எல்லாரும் திட்டிருப்பாங்க, ஆபிரகாம் என்னையா பைபிளை தூக்கிட்டு முன்ன முன்ன போயிட்டு வர்ற, ஒன்றுத்துக்கும் லாயக் இல்லை, அவனை ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டு அவன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சேர்ந்துட்டான், இவனுக்கு என்ன மிச்ச மீதி இருக்கிறதா நீ எடுக்க போறியா, உன் கதி என்ன அப்படின்னாங்க. ஆனால் இவன் ஏன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுக்கல, இவன் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை இவனுக்கு அதில், ஏன்னு சொன்னால் கடவுள் 12வது அதிகாரத்தில் இவனை தெரிந்தெடுத்தார். இவனை தெரிந்தெடுத்தான்னு சொல்கிறாரு, நீ உன் நினத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு போ. 12:1 சொல்லுது அதியாமத்தில். கர்த்தர் அப்போ இவனுக்குன்னு ஒரு தேசத்தை வச்சிருக்கிறாரு, அதை இவனுக்கு டிசைமன் பண்ணிட்டார், தீர்மானிச்சிட்டார், அது அவருடைய திட்டம், அந்த தேசத்துக்கு போ. அப்போ ஆபிரகாம் மனசில் என்ன இருக்குது, அவன் பாருங்க ஒரு கிங்டம் மேன், அவன் என்ன நினைக்கிறான், இவன் பாவம் என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டோம், எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் கிங்டம் மேன்,
எனக்கு கடவுள் தீர்மானிச்சிருக்கிறாரு, எனக்கு கடவுள் திட்டமிட்டிருக்கிறாரு, ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. அந்த இடம் இவன் எவ்வளவு பச்சை பசையில் எடுத்தாலும், என்ன தண்ணி வர்ற மாதிரி எடுத்தாலும், என்ன ஏதேன் தோட்டம் மாதிரி எகிப்து தேசம் மாதிரி எடுத்தாலும், அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு கடவுள் எனக்கு வச்ச இடம் நல்ல இடமா இருக்கும். அதனாலதான் தைரியமா நீ எடுத்துக்க எடுத்துக்க பரவாயில்ல, என்ன கடவுள் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவனுக்கு வழங்கிடுச்சு. எந்த கண்ணுக்கும் தெரியாத, எந்த காதுக்கும் கேட்காத, எந்த மனதுக்கும் தோன்றாத அற்புதமான காரியங்களை தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது எனக்கு சொந்தம். ஆகவே நான் இதை எடுக்க போறது, நீ எடுத்துக்கோன்றான். எடுத்துக்கோன்னு சொல்லி அவன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போன உடனே 14 வசனத்துல இப்படி சொல்லியிருந்தது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிரகாமை நோக்கி. அவன் அப்படி போன உடனே கத்தர் இப்படி கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். அப்படி போனோடனே இப்படி கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். எல்லாம் திட்டிட்டு இருக்கான், என்ன முட்டாளு, கொடுத்துட்டான் பெஸ்ட. கத்துங்க வா, வடக்கு கிழக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் நோக்கி பார், கண்களை ஏறெடுத்து பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகு பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலும் மெம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அவன் அப்படி போன உடனே அவன் நினைச்சான், பெஸ்ட் எடுத்துட்டோம், நல்ல ஜாக்பாட் விழுந்தது நமக்கு. இந்த ஆள் ஒரு ஏமாந்தாளு, எங்கிட்ட கொடுத்துட்டு முழிக்கிறாரு, போய் கூடாரம் போட்டான். கர்த்தர் இவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெல்லாம் பாரு, எவ்வளவு தூரம் பாக்குறேன் அவ்வளவு தூரம் உனக்கு தரேன்ட்டாரு. அப்ப நான் சொல்றேன், லோத்து இருக்கிற திசையும் அதுல தானே இருக்கணும், அந்த நாலு திசையில ஒண்ணுல தானே இருக்கணும், அதையும் சேர்த்துதான் இவன்கிட்ட கொடுத்துட்டாரு. ஹலோ, கத்தர் பெரிய ஆள் பாருங்க. அவரு அவன் எடுத்துட்டு போறான், ஆனா நீ தான் ஓனர், போ ஏது பாருப்பா, உனக்கு கொடுத்துட்றேன்ட்டார். எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன்ட்டார். பாருங்க, நீங்க நினைக்கிறத காட்டிலும் கத்தர் உங்களுக்காக நினைக்கிறது பெருசு. அவர் மனிதன்